சர்வமும் உபதேசிப்பதற்கு சான்று. இதெல்லாம் இருக்கட்டும். குரு தனக்கு தெரிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார். அதாவது அப்படி சொல்ல வேண்டியது அவர் கடமை என்று உபனிஷத் காட்டுகிறது என்று பார்த்து கொண்டிருந்தோமே. இதை இந்த 6 சிஷ்யர்கள் மாதிரியே இன்னொரு சிஷ்யனும் வேறே ஒரு விதத்தில் தெரிவிப்பதாகவும் இன்னொரு உபனிஷத்தில் வருகிறதை முன்னேயே சொன்னேன். ஸ்வேதகேது கதையில்தான். குருவுக்கே கர்வம் உதவாது. அவர் வினய சம்பன்னராக இருக்கணும் என்று இப்போதுதான் பார்த்தோம். சிஷ்யனுக்கோ வினயம்தான். ஒரு பத்னிக்கு பாதிவிரத்தியம் கற்பு நோன்பு மாதிரி அத்தனை முக்கியம். அப்படி இருந்தும் வித்யா கர்வம் என்று ரொம்ப காலமாகவே சொல்லி வந்திருக்கிறார்களே. அப்படியும் இரண்டொருத்தர் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த பிள்ளை ஸ்வேதகேது மண்டைகணத்தோட தகப்பனாரிடம் திரும்பி வந்து சேர்ந்தான். பார்த்த மாத்திரத்தில் பிள்ளையாண்டான் வித்வத்தில் தனக்கு நிகரில்லை என்று அகங்கரித்திருக்கிறான் என்று தகப்பனாருக்கு தெரிந்துவிட்டது. அவனிடம் வகையாக ஒரு கேள்வி அவர் கேட்டார். எந்த உபதேசம் பெற்றுக்கொண்டால் கேள்விக்கு அப்பாற்பட்டது கேட்கப்பட்டதாகுமோ, எண்ணுவதற்கு இயலாதது எண்ணப்பட்டதாகுமோ, அறிவுக்கு எட்டாதது அறியப்பட்டதாகுமோ அந்த உபதேசம் கேட்டுக்கொண்டாயோ என்று கேட்டார். பிரம்ம வித்யையின் சாரத்தை தெரிந்து கொண்டானா என்பதையே இப்படி கேட்டார். தெரிந்து கொண்டிருந்தால் அவன் கர்வியாக ஆகியே இருக்க மாட்டான். இது அவனுக்கு உரைக்கணும் என்றே கேட்டார். பிரம்ம வித்யை கற்றுக்கொண்டாயா என்று நேராக கேட்டிருந்தால் அத்தனை வருஷம் படித்தவன், சகல வேதங்களையும் அத்தியயனம் பண்ணினவன் என்று உபனிஷத் அவனை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்டவன் பிரம்ம தத்துவம் பற்றியும் படித்துத்தான் இருந்திருப்பான். ஆகையால் கற்றுக்கொண்டேன் என்றே சொல்லியிருப்பான். அப்படி விடாமல் தான் அதன் சாரத்தை அறியவில்லை என்று தான் அதன் சாரத்தை அறியவில்லை என்று அவன் ரியலைஸ் பண்ணி கர்வத்தை விடணும் என்றே இப்படி இன்டைரக்டாக கேட்டார். கர்வியானாலும் அவன் புத்திமான், வித்யையில் ஆசை உள்ளவன். ஆகையினால் இப்படியும் ஒரு வித்யையா, கேட்கவும் நினைக்கவும் அறியவும் முடியாததை கேட்டு நினைத்து அறியும்படி செய்யும் வித்யையா, தெரிஞ்சுக்காம போனோமே, இப்பவாவது இவர்கிட்டே இருந்து தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தான். அதனால் பொய்கி பண்ணாமல் தான் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று நிஜத்தை சொல்கிறான். ஆனால் அப்போதும் தன்மேல் குற்றம் சேராமல் தனக்கு யோக்கியதை இல்லாததால் தான் அந்த வித்யையை குருமார் சொல்லிக் கொடுக்கவில்லை போலிருக்கு என்று சொல்லாமல், அந்த குருமார்களுக்கே அது தெரியாமல் இருந்திருக்கணும், நூனம் நிச்சயம் அப்படித்தான் இருந்திருக்கணும் என்கிறான். இப்படி சொல்கிற அவன் வாயிலிருந்தேதான் அக்கால குருமாரின் உத்தம லட்சணமும் அப்போது வந்து விடுவதாக பார்த்தோம். அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஏன் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்கிறானே, அதுதான். அவன் அப்படி சொன்னான் என்றால் அதற்கு காரணம் ஏற்கனவே அப்பாக்காரர் அப்படி சொல்லி அது அவன் உள் மனசில் தோய்ந்திருந்ததுதான். இது என்னுடைய ஊகம். அந்த ஏற்கனவே கதை என்னவென்றால், முன் அத்தியாயத்திற்கு போகணும். முதலில் ஸ்வேதகேதுவுக்கு அப்பாவே கொஞ்சம் கற்றுக் கொடுத்து விட்டு அப்புறமே அவனை வேறே பல ஆச்சாரியர்களிடமும் வித்வத் சதசுகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று இங்கே தெரிய வருகிறது. அப்படி அவன் பிரவாகனர் என்கிற ராஜ ரிஷியின் சதசுக்கு போகிறான். ராஜ ரிஷி அவனிடம் பித்ருலோக தேவலோக சமாச்சாரம் தெரியுமா என்ற மாதிரி 5 கேள்விகள் கேட்கிறார். அவனுக்கு அந்த 5 விஷயமும் உபதேசம் ஆகவில்லை. எப்பவுமே அவனுக்கு கர்வம் ஜாஸ்தி. அதனால் தான் எல்லாம் தெரிந்தவன் என்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை அவருக்கு ராஜ ரிஷிக்கு உண்டாக்கியிருந்தான். அதனால் இப்போது அவர் கேட்ட 5 கேள்விக்கும் இவனுக்கு பதில் தெரியவில்லை என்றதும் இவனை கொஞ்சம் ஹேளனமாக பேசிவிடுகிறார். கர்வி ஆனதால் அவன் மான பங்கப்பட்டு கொண்டு மனஸ் குமுறி கொண்டு பிதாவிடம் திரும்பி வந்து, ஏதோ எல்லாம் கத்து கொடுத்துட்ட மாதிரி என்னமா என்னை அனுப்பி வச்சே, ஏன் முழுக்க கத்து கொடுக்கலை என்று கோபமாக கேட்கிறான். அவர் சாந்தமாக பேசி ராஜ சதஸில் நடந்த சங்கதிகளை தெரிந்து கொள்கிறார். அப்போது ராஜா கேட்டது, எனக்கு நிஜமாகவே தெரியத்தான் தெரியாது, தெரிஞ்சிருந்தா உனக்கே சொல்லாம இருந்திருக்க போறேன் என்கிறார்.
அதுதான் அவன் மனசிலும் ஊறி, அப்புறமும் அவன் யாராரிடம் போனானோ அவர்கள் எல்லாரும் மனசை திறந்து சிஷ்யாளுக்கு சொல்லி தருகிறதை பார்த்து இன்னும் உறுதிப்பட்டு, அப்புறம் அப்பாவிடமே அவர் சொன்னதையே மற்ற குருமார் விஷயமாக திருப்பி சொல்ல வைத்திருக்கிறது.